நெருக்கடியான சூழ்நிலையில் கோட்டாவிற்கு பறந்த அவசர கடிதம் இலங்கை மக்கள் ராஜபக்ஷங்களின் அடிமைகள் அல்ல வெளியானது கண்டனம் நாட்டின் நெருக்கடிக்கு மத்தியில் ஏழு பில்லியன் கடனை செலுத்த அரசாங்கம் தயார் உதய கமல் அரச வைத்தியசாலைகள் ஸ்தம்பிக்கும் அபாயம் வெளியான அதிர்ச்சி தகவல் இலங்கை தொடர்பாக பிரிட்டன் விடுத்துள்ள பயண எச்சரிக்கை பதினெட்டாயிரம் ரஷ்ய படைகள் கொன்று குவிப்பு உக்ரைன் அறிவிப்பு அரசாங்கத்துக்கு எதிரான மக்கள் போராட்டமானது மேலும் தீவிரமடைந்துள்ள ரீதியில் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தி மல்வத்து மற்றும் அஸ்கிரிய அமரபுர ராமானிய மகா நிகாய பீடாதிபதிகளின் கையுப்பு முட்ட கடிதம் ஒன்று அரசாங்கத்திற்கும் அமைச்சர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மல்வத்து பீடத்தின் பொதுத்தலைவர் தலைவர் அஸ்கிரிய பீடத்தின் பொதுத்தலைவர் தலைவர் மகாணா நிக்காய மகாநாயக்கர் ஸ்ரீலங்கா ராமானிய நிகாய மகாநாயக ஆகியோர் கையம் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்துள்ளனர் இந்த நாட்டின் குடிமக்கள் ராஜபக்சகளின் அடிமைகள் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என ஜேவிபியின் தலைவர் அன்றகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் மற்றமுள்ள பலவத்தையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் திசா நாயக மேற்கண்டவாறு தெரிவித்தார் இந்த அரசாங்கம் மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருந்தால் தாங்கள் தேர்ந்தெடுத்த அரசாங்கத்தை எதிர்த்து நிற்க மக்களுக்கு நியாயமான உரிமை உண்டு அந்த மக்களுக்கு அரசாங்கம் பொறுப்பில்லை என்றால் அதற்கு எதிராக நிற்க மக்களுக்கு நியாயமான உரிமை உண்டு அந்த உரிமையை நாங்கள் பாதுகாக்கிறோம் மேலும் கட்சி என்ற ரீதியில் நமது தரப்பிலிருந்து முடிந்த பங்களிப்பை வழங்குவோம் ரத்னகிரியிலும் மிரிகளவில் உள்ள அரசு தலைவரின் இல்லத்திற்கு அருகாமையில் மாபெரும் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று இடம்பெற்றது அரசு தலைவரை வீட்டுக்கு செல்லுமாறு கோரி போராட்டம் நடத்துவது தீவிரவாத கும்பலின் செயலன அரசு தலைவரின் ஊடகப்பிரிவு அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தன இந்நாட்டு மக்கள் படும் இன்னல்களையும் வேதனைகளையும் அரசு தலைவரோ அல்லது அவரது அரசாங்கமோ கண்டுகொள்ளவில்லை இதையே இந்த அறிவிப்பு எடுத்து காட்டுகிறது ஏராளமான ஆதரவற்ற தாய்மார்கள் வீடு திரும்பும் பயணிகள் சாதாரண குடிமக்கள் வயதான தாய்மார்கள் தந்தையர்கள் மற்றும் பலர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர் அவர்கள் அதிகாலை இரண்டு முதல் மூன்று மணி வரை தங்கியிருந்து அரசு தலைவரை வீட்டுக்கு செல்லுமாறு வற்புறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாதாரண குடிமக்கள் இப்படி நிற்பது வேடிக்கைக்கா இல்லை மக்கள் வரும் துன்பங்களை இந்த அரசு கண்டுகொள்ளவே இல்லை என்பதே இதற்கு காரணமாகும் பன்னிரண்டு மணி நேரத்துக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது பள்ளி குழந்தைகளின் ஆடைகளை மதியம் பன்னிரண்டு மணிக்கு அயன் செய்ய வேண்டும் மீண்டும் அதிகாலை மூன்று மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் வெப்பமான காலநிலையில் குழந்தைகள் நன்றாக தூங்குவதில்லை காலை உணவு தயாரிக்க மின்சாரம் இல்லை எரிவாயு இல்லை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் இந்த அடக்குமுறை அரசுக்கு இது புரியவில்லையா மக்கள் இவ்வாறு துன்பப்படும் போது எம்பிக்கள் பிரதமர் அரசு தலைவர் ஆகியோர் தங்கியுள்ள பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்படுவதில்லை இந்நிலையில் பொதுமக்கள் பொறுத்துக் கொள்ள முடியாது ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை நூறு முதல் நூற்றி ஐம்பது வரை அதிகரித்துள்ளது கேஸ் சிலிண்டரின் விலை இரு மடங்காக உயர்ந்துள்ளது பால்மாவின் விலை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது ஒரு கிலோ அரிசி இருநூறு ரூபாயாக உயர்ந்துள்ளது சராசரி குடிமகனின் அனைத்து அத்தியாவசியப் பொருட்களின் விலையும் இருமடங்காக உயர்ந்துள்ளதால் மக்கள் எதிர்கொள்ளும் துயரங்கள் குறித்து அரசு கவனம் செலுத்த வேண்டும் இவ்வாறு கவனம் செலுத்தாததால் தான் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றனர் பிரச்சனைகளில் அரசாங்கத்தின் கொடூரமான மற்றும் மனிதாயுமானமற்ற முடிவுகள் மக்களின் எதிர்ப்பை பாதித்துள்ளது இந்த நாட்டின் குடிமக்கள் ராஜபக்சங்களின் அடிமைகள் அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டு மக்கள் ராஜபக்சகளை வணங்கும் தங்களின் குடிமக்கள் என நினைத்திருக்கின்றனர் அதனால்தான் இவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையிலும் தனி விமானங்களில் ஏற்றி திருப்பதியை வழிபடச் செல்கிறோம் நெருக்கடியான நேரத்தில் நாமல் ராஜபக்ஷ மாலதீவு செல்கிறார் இப்படியான இக்கட்டான நேரத்தில் தான் நாம் பறக்கிறோம் நெருக்கடியான நேரத்தில் பிரதமர் இத்தாலி செல்கிறார் இத்தகைய இக்கட்டான நேரத்தில் குப்பைகளுக்காக ஆறு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர்களுக்கு மேல் இழப்பீடாக ஷவேந்திர ராஜபக்ஷ செலுத்தியுள்ளார் அரசு தலைவர் தங்கியுள்ள வீட்டில் விளக்குகள் அடைக்கப்படுவதில்லை பக்கத்து வீடுகளில் விளக்குகள் தூண்டிக்கப்படுகிறது குடிமக்கள் நியாயமாக கோவப்படுகிறார்கள் இல்லையா இந்த அரசின் அடக்குமுறைகளுக்கு எதிராக குடிமக்களின் நிலைப்பாடு நியாயமானது அடக்குமுறை அரசாங்கத்தின் அடிமைகள் அல்ல என்பதை ரூபிக்கும் நாசகார முறைகளுக்கு எதிராக நாட்டின் பொதுமக்கள் வீதியில் இறங்க வேண்டும் போராட்டங்கள் வன்முறைகளாக மாறியது இந்த நிலையினால் தான் போராட்டத்தின் போது சில பொது சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டன அரசாங்கத்தால் உள்வாங்கப்பட்ட குழுக்கள் மிகவும் திட்டமான வகையில் இந்த சேதங்களை சேதமாக நியாயமான சந்தகம் எழுகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் தற்போது மக்கள் பெரும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ள நிலையில் அரசாங்கம் ஏழு பில்லியன் கடனை திருப்பி செலுத்த தயாராகி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகமல் விலை தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இந்த செயற்பாட்டை உடனடியாக நடத்த வேண்டும் இவ்வாறு ஊடகவாளர் சந்திப்பின் போது அவர் குறிப்பிட்டார் இந்த அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் தீர்வை வழங்க முடியாத காரணத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள விரக்தியை இன்று வன்முறையாக மாறியுள்ளது அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் மக்கள் நம்பும் அரசாங்கத்தை தெரிவு செய்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் ஆனால் கடுமையான நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாட்டை தேர்தலுக்கு தள்ள முடியாது என்பதால் நாட்டை இருந்து மீட்க இடைக்கால அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் கடந்த இரண்டு வருடங்களில் செய்ய வேண்டியதை செய்யாத செய்யாதன் தான் தற்போது அனுபவிக்கிறோம் இருப்பினும் அரசாங்கம் இன்னும் செய்ய வேண்டியதை செய்யவில்லை உதாரணமாக மக்களுக்கு மின்சாரம் இல்லை எரிபொருள் இல்லை மருந்து இல்லை ஆனால் கடந்த ஏழு நாட்களாக கடனை செலுத்திய அரசாங்கம் நாங்கள் என்று மிகவும் பெருமையுடன் கூறுகிறது மக்களின் அடிப்படை தேவைகளை இலங்கை அரசாங்கம் வழங்க தவறியமையை நாட்டுக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தியிருப்பதை என்று முழு உலகமும் அறியும் எனவே கடனை செலுத்த முடியாத நிலையில் இலங்கை இருப்பதை உலகம் புரிந்து கொண்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்க வைத்தியசாலைகளில் காணப்படும் மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு காரணமாக சுமார் இரண்டு வாரங்களுக்கு போதுமான மருந்துகளே வைத்தியசாலைகளில் இருப்பதாக அரசாங்க மருந்தாளர் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இரண்டு வாரங்களில் டொலர் நெருக்கடிக்கு தீர்வு காணப்படாவிட்டால் அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தேவையான மருந்து பொருட்களை விநியோகிக்க முடியாவிட்டால் அரச வைத்தியசாலைகளில் மருந்து விநியோகம் நிறுத்தப்படும் அபாயம் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் மருத்துவர்கள் பரிந்துரைக்கும் அனைத்து மருந்துகளையும் இருந்து வாங்க வேண்டும் தொடர் தட்டுப்பாடு காரணமாக மருந்துகளை இறக்குமதி செய்யும் நிறுவனங்கள் தனியார் மருந்தகங்களுக்கு மருந்துகளை வழங்குவதை கட்டுப்படுத்தியதனால் அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகள் தனியாரிடமிருந்து மருந்துகளை வாங்க முடியாமல் சிரமப்படுகின்றனர் புற்றுநோய் சிறுநீரக நோய் தல்சிமியா உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு அரசு மருத்துவமனைகளில் ஏற்கனவே மருந்து தட்டுப்பாடு நிலவுகிறது நீரிழிவு நோய் உயர் ரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கான அத்தியாவசிய மருந்துகளின் இருப்பு குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளும் தமது நாட்டு பிரஜைகளுக்கு பிரிட்டன் சில முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளது இதன்படி இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு செலுத்துவதற்கு கடினமான நாணய கட்டுப்பாடு காரணமாக மருந்துகள் எரிபொருள் மற்றும் உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளின் பற்றாக்குறையுடன் இலங்கையில் பொருளாதார நிலை மோசமடைந்து வருகிறது மளிகை கடைகள் எரிவாயு நிலையங்கள் மற்றும் மருந்தகங்களில் நீண்ட வரிசைகள் இருக்கலாம் உள்ளூர் அதிகார சபையின் அறிவுறுத்தலுக்கு அமைய மின்சாரம் தடைபடும் சமீப காலமாக பல போராட்டங்கள் நடந்தன மார்ச் முப்பத்தி ஒன்று அன்று கொழும்பிலூர் ஊரடங்கு தற்காலிகமாக அமுல்படுத்தப்பட்டது இன்னும் சில தினங்களில் நாடாளுமன்ற ரீதியில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ஏப்ரல் ஒன்று அன்று இலங்கை அரசாங்கம் பொது அவசரமே அறிவித்து இரண்டு ஏப்ரல் அன்று மாலை ஆறு மணி முதல் நான்கு ஏப்ரல் காலை ஆறு மணி வரை நாடு முழுவதும் ஊரடங்குச் சட்டம் அமலில் உள்ளது மேலும் ஊரடங்கு சட்டம் உட்பட உள்ளூர் கட்டுப்பாடுகள் குறுகிய அறிவிப்பில் விதிக்கப்படலாம் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆர்ப்பாட்டங்கள் அல்லது பெரிய கூட்டங்களை தவிர்க்கவும் உள்ளூர் அதிகாரிகளின் ஆலோசனைகளை பின்பற்றவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் மீது ரஷ்யா ஈவிரக்கமற்ற தாக்குதலை நாளாந்தம் நடத்தி வருகிறது இதில் அப்பாவை பொதுமக்கள் உயிரிழக்கும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன தலைநகர் கியூவை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து ரஷ்ய படைகள் வெளியேறிய நிலையில் அப்பகுதியில் உள்ள கிராமம் ஒன்றில் இருபது பொதுமக்களின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டமை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நிலையில் போர் தொடங்கியது முதல் இதுவரை பதினெட்டாயிரம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக உக்ரைன் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான போரில் ஏழாயிரம் முதல் பதினாயிரம் வரையான ரஷ்ய ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக நேட்டோ அமைப்பு மதிப்பிட்டிருந்த நிலையில் பலியான ரஷ்ய ராணுவர்களின் எண்ணிக்கை மேலும் உயர்ந்துள்ளது இதேவேளை இந்த உயிரிழப்பு தொடர்பான ரஷ்ய தரப்பிலிருந்து எவ்வித உத்தியோகபூர்வ தகவலும் இதுவரை வெளியாகவில்லை